வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரிபிள் ஆர் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் மனிதண்ட கண்களுக்கு புலப்படாத விடயங்களை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா எப்படி இருக்கும்னு தான் பார்த்தோம். அதனுடைய பார்ட் டூ வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அமேசிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சீனியர் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா பார்க்க வெள்ளை நிற கிறிஸ்டல்ஸை மாதிரி பல பலன்னு ஒரு அழகான தோற்றத்தை கொண்டு காணப்படுது. கண்கள். நம்மளுடைய கண்களை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது எனக்கு கடத்தாவரத்தை போல காட்சி அளிக்குது. உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரத்தம். சிறியளவு ரத்தத்தை எடுத்து அது நுணுக்கு காட்டி வழியாக நம்ம பார்த்தோம்னா அதோட அசைவு பார்க்க எவ்வளவு அழகாக அற்புதமாக காட்சி அளிக்குதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தா பிளட் செல்ஸினுடைய அசைவும் கட்டமைப்பும் தெளிவாக விளங்குது. தேன் பூச்சிகள் மனிதனை சுற்றி அங்கும் இங்கும் பறக்கும்போது அதனுடைய உருவமைப்பை மனிதனில் சாதாரண கண்களை கொண்டு பார்க்க முடியாது. அதுவே மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா அதனுடைய உருவத்தை மனிதனால் சாதாரணமாக கண்டறியலாம். அதுவும் இந்த தேன்பூச்சி அதன் உடலில் ஒட்டி இருக்கும் திரவ உணவுகளை மற்றும் தண்ணியை சுத்தம் செய்கிறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து பூனை மாதிரியே காணப்படுது. அதன் உருவமும் அழகாக தென்னும் தெளிவாக விளங்குது. பார்க்குறதுக்கு ஒரு கிராமம் போல இல்லைனா பாலைவன பிரமிட்களை வானத்தில் இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அது போல் காட்சியளிக்கிற இவைகள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவை வேறு ஒன்றும் இல்லை, உப்பை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா இப்படித்தான் இருக்கும். தூசி. நம்ம வீட்டில் இருக்கிற கம்பளி போர்வைகள் மற்றும் வீட்டு பொருட்களில் காணப்படுற தூசிகளை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா அதில் இருக்கிற அழுக்குகளோட கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி உயிரினங்களும் அங்கும் இங்கும் அசைகிறது தெளிவாக விளங்குது. அதே போல் இங்கே ஒருவர் பெட்ஷீட்டில் இருக்கிற டஸ்ட்டை நுணுகு காட்டி வழியாக பார்க்குறாரு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ இன்னிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற நல்ல வீடியோக்களை காண விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.